எருடா கொடு பா. யா மூடி கிட்ட சொன்னங்க, இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க கட்டி இருக்க வேட்டி அவுத்துட்டு விட்டுருவேன். டேய் அடா நைனா. என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கி கொடு நைனா. டேய் நானே கடனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன், உனக்கு இட்லி வேணுமா அடா. டேய் திருட்டு நாயே வரங்க. ஏடா முக்கார் போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்ல தான் ரெண்டு நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க பக்கல்ல இதுல பொய் வேறைய. சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் இந்த மாச்சம்பளக்காரனா, ஒன்னாம் தேதியான டான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குளியில கொண்டு வந்து வைப்பாங்க, நாலு காசு கிடைக்கும். நானும் ஒரு வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் தானே அடம்புடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளைய வேற கையோட கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா போடி வாங்கி. நான் ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா பாத்தா உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானுக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவாத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சாத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி பிச்சமணி, என்ன உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரனே பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரனை வைக்கப்படாது. எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய் கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? ஏ எத்தனை தடவை அந்த பின்னாடி ரோலோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு குறை சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு குறை சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணா? வேணா அந்த ஆள் இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. தொடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு, நான் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. அந்த எட்டாம் கிளாஸ் சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா? எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டு இருக்கீங்களே. மனைக்காரர் பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது, யாராவது ஒருத்தர் போய் தொலை. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தயாரடா போய் வந்து உட்கறது, அந்த சீப்பும் கத்திரியும் கூடு. பிளாடி வில்லேஜ் பாரு, இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா இந்த கூத்து இப்படி வா. சாமி கொஞ்சம் சக்கரை போடுங்க. இந்த போலீஸ் ஓடுங்க. யாரு அது குழாய் உப்புமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான், பாட கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி மூணு டீ போடுங்க. உட்காருங்க சாமி. Immediately, I want to meet your president. என்னடா இட்லி இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சுங்க, ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கும், அதே மாதிரி காணும். அவனே வரானே.
பிச்சுமணி எங்கடா போன, உன்னை தான தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன், எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீசரான்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐயா மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐயா பெக்கர் பெல், நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீசர் மிரண்டு எந்திரிச்சிட்டா பாத்தியா, இதுக்கு தான் நான் எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ், வி ஆர் கிவிங் தி லோன்ஸ் எவரி வில்லேஜஸ் அண்ட் எஸ் எஸ் புரிஞ்சுக்கிட்டேன் சார். கொஞ்சம் தனியா வரீங்களா? எஸ் கம் கம். சாமி இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க, சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷை வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டே இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு, இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்ட பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே டன் டன். என்னடா சொன்னாங்க அவங்க? அரகுறை படி போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் எட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை, இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசி எல்லாம் போச்சு. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 ரூபாய் வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சு, இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுரா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது, 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சிடலான்ற? இடிச்சிருங்க இடிச்சிடண்டா. போய் உடனே 50 ரூபா நெக்ஸ்ட். கொண்டா சொன்னாங்க போலா. நெக்ஸ்ட் கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர் எங்க அப்ப அவரும் கை நாட்டுதான். கொண்டா நெக்ஸ்ட் தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே சார், நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட, எவ்வளவு நேரம் எங்க போன? என்ன வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம். ஆஹா, என்னது 2 வாரம் 100 ரூபா? ஏ எனக்கு ஒண்ணு முன்னாடி கொண்டு நியூ சென்ஸ் சார், என் ஃப்ரெண்டு தான், தொலைந்து போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே சரி. அப்ப நான் வரட்டுங்களா? உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ங்களே. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க, நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப வரேன். டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போதுரா, உன் படிப்புக்கு நான் அடிமடா. டேக் இட் ஈஸி. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? வந்து போறவங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போற வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க, நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளைங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேங்க. என்னடா உளற, சுடலை சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடலாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கட ஆளாளுக்கு பைத்தியகாரதனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசுறேன், அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறது அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது, போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா
வாரத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபாய்ன்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையும் இடிச்சு போட்டுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள குட்டையில எல்லாம் நடுத்தரவனுக்கு வச்சா சாமி, அவனுக்கு தான் அறிவு கெட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா சாமி. என் மேல தப்பு இல்லைங்க சாமி, ஒரு எச்சு பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துக்கு சாமி, கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போட சாமி. ஒத்தையா இன்னைக்கு கூட தொலைஞ்சா எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா 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 எல்லாம் போங்க. கொஞ்சம் ஏமாந்தா ஊரையும் எழுதி கொடுத்துருவானுங்க போல இருக்க. அண்ணே, நீங்க நடுத்தருக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருக்கு கொண்டு வந்துட்டீங்களே அண்ணே. அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு கேட்டானா? ரெண்டு கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருல உட்கார வச்சுட்டா. ரெண்டு கண்ணும் தெரிஞ்ச நானே வெளியே உட்கார்ந்துருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளியே உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணுதாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கன்னா போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பு குழியில் போய் குடியிருக்கா? என்னமோ நான் வேணும்னு ஒன்று மாதிரி என்னையே நோட்டி நோட்டி கேக்குறீங்க. அந்த எச்சி போறீங்க நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். எனக்கு யாரு கை கடிச்சாலும் விடாது, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டிருக்காரு, புடிங்க. ஓடுன சொரிய விட்டுருங்க விட்டுருங்க. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண? என் வீட்டுதான் இடிக்கி வச்ச, காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சுட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்லண்ணே, வந்தவங்க அரோகர இங்கிலீஷா? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்ட இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் பேசுறேன், இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்களுக்கு இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காய் எல்லாம் போட்டுட்டு சீப் இல்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாத்துட்டேன். இன்னைக்கு பாருங்க, உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏ சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே, எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானு சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்கறாங்க சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்காங்க, இவன் ஒட்ட கூடாது. என்ன பேசாம இருக்க? நீங்க பிரசன்ட் தான பாக்கணும். ஆமா, வாங்க என் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா, யாரு பாரு? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபாய் அந்த குரூப். ஓஹோ, அந்த பாட்டி சாமி, நீங்க பாருங்க சாமி. திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொழந்து போடுறமா அவனை பொழந்து. வாங்கோ, நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா பாத்தேடா, ஊருக்கு வந்த புது வாத்தியார எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யாரையா இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யாரு பண்ணவா? அந்த வெட்டியானும் நாவீதம் பையனும் தான். எங்கடா அவனுங்க, எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ, நான் இல்ல சாமி. இன்னும் அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே?
இருங்க இருங்க, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இதுதான் உனக்கு கடைசி முறை, இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்க? பயமுடுற, ஏய் இந்த நாயங்களை அவுத்து விடுற. நீங்க வாங்க, முதல்ல என்ன அவுத்து விடுங்க. என்ன அவுத்து விடுச்சுன்னா அடிங்க. ஐயோ கதாயி, தந்தைக்கு யாபாரத்துக்கு போயிருந்தேன், அஞ்சாறு சோடி செருப்பு ஊத்திச்சு, அப்படியே யாபம் வந்துச்சு. அதான் பூ அல்வா எல்லாம் வாங்கி வந்தேன். இந்த என் கத்தாயி, நான் உன் கழுத்துல தாலி கட்டி 5 வருஷம் ஆகுது. நான் எத்தனை நாளைக்கு தான் சத்திரம் சாப்பிடியே கெதின்னு கிடக்கிறது. நீ உங்க ஆத்தா வீட்டுல இருக்கிறது, நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. எங்க அப்பா என்ன எப்பவுமே இப்படியே இருந்துருவாரா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பா மனசு மாறுவாரு. அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேயா. உன் கையாலேயே இந்த பூவை வச்சுடியா. ராசாவே உன்ன நம்பி இந்த ரோசா பூ இருக்குதையா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்த மொத்தமா போகுதா. ஆனா பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் போடும், நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாமா பண்ணிருக்காங்க மச்சான். இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டி வீடா கட்டிரு. 50-100 விழுந்துச்சுன்னா ஓட்டி வீடு என்ன மச்சு வீடே கட்டிருவேன். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள போதுக்கலாம். எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல நான் கால்ரா இன்ஸ்பெக்டர், பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் என் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விழாது. ஒரு சாவு விழாதா மகனே? முத சாவே நீ பையன். யாருங்க? நம்ம பையன் தாங்க. படிக்க வேண்டிய வயசுல வேலையில போட்டு அவனை ஏன் வீணாக்குறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிங்க. நீங்க வேற வைத்திருச்சல கலப்பாதீங்க வாத்தியார் ஐயா. ஏற்கனவே வச்சுட்டு நாங்க படாத பாடு பட்டுகிட்டு இருக்கோம். இவனை வேற பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க திருவோடு எடுக்க வேண்டியதான். படிப்பு கிடிப்புங்க பேச்சை எடுக்காதீங்க. அதுகளை படிக்க வச்சு நாங்க பட்டது போதும். இது என் பையன் தான் ஐயா. இவனையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிக்கிறீங்களா? என்னது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதா? நல்ல வாயில்களை வந்த போது வாத்தியார, இப்பதான் காலுக்கு சலம் கேட்டு முறையா தொழில் கத்து கொடுத்துருக்கேன். நாலு காசு சம்பாதிக்க நேரத்தில் அதை கெடுத்துருவீங்க போட்டுருக்க ராஜா வாடா. புரியாம பேசுறீங்களே, குழந்தைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஏற்கனவே படிச்சவனுக்கு கவர்மெண்டால வேலை கொடுக்க முடியல. இதுல இதுகளை வேலை வெட்டியா படிக்க வைக்கணுங்கிறீங்களா? கவர்மெண்டால படிச்சு எல்லாருக்குமே வேலை கொடுக்க முடியாதுங்க. முடியலன்னா பள்ளிக்கூடத்தை எடுத்து மூடுங்க. படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை தொடங்க. இது கூட தெரியாம நீங்க எல்லாம் எதுக்கு கவர்மெண்ட்ல வாத்தியாரா இருக்கீங்க? படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்லைங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்காக. அறிவை வளர்த்துட்டு என் பையனை மோலடிக்கு சொல்றீங்களா? அதுக்கு இப்பவே அடிச்சுட்டு போட்டு அடா ராஜா. அடி அடிடா அடா அடிமா. அப்பா தொழில தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. யாரும் யாராவும் ஆகலாம். ஏன், நாளைக்கு உங்க பிள்ளையா கூட கலெக்டர் ஆகலாம். எது இதெல்லாம் கலெக்டர் ஆகிறதா? நடக்க கூடியது சொல்லுங்க வாத்தியார். ஏன் நடக்காது? எங்க அப்பா கூட ஒரு கூலிக்காரதா, தம் புள்ள கூலி வேலை தான் பாக்கணும்னு அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி நான் ஒரு கௌரவமான வாத்தியாரா வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. என்ன வாத்தியார் சொல்றது நியாயமா தான் படுது. எத்தனை நாளைக்கு தான் நான் வெட்டியானாவும் நீ டோபியாவும் இருக்கிறது? பசங்களையாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம், அதுக்கிடாவது முன்னேறதான்னு பாப்போம். அப்படியும் முன்னேறலன்னா இருக்கவே இருக்கு கத்தியும் கழுதையும். நீ கூட்டி போங்க. நைனா நீ போன? நைனா நைனா நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நைனா நான் மோலம் தான் அடிப்பேன். நைனா நான் என்னங்க பண்றது வாத்தியார? நைனா நீ மோலம் அடி. நைனா கொஞ்சம் கொஞ்சம் இருங்க கண்ணா. இந்த பாரு, சாக்லேட் சாப்பிடுறியா? ஆ, நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்தா தினமும் சாக்லேட் கொடுப்பேன். மறையா? வெரி குட். நீ போய் படிடா பள்ளிக்கூடத்துல.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வரேன் வாங்க. சரி.